ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா இந்த மைக்கோ ஏர்போர்ட் வியூ பாயிண்ட் பீச்சு. இந்த ஃப்ளைட் லேண்டிங் ஆகுறதுலாம் இங்கேருந்து பார்க்கலாம். ஏர்போர்ட் பக்கம் ரொம்ப கிட்ட ஏர்போர்ட்டு, அந்த ஃப்ளைட் லேண்டிங் ஆகுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா மக்களும் இருக்காங்க பாருங்க. இங்கே நம்ம ஃப்ளைட் ரொம்ப நமக்கு க்ளோஸாக ரீச் ஆகும். இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே வர்றதுக்கு இந்த இடம். ஃப்ளைட் டேக் ஆஃப், லேண்டிங்கு வேறு லெவல் பிளேஸ் இது. இதுதான் புக்கெட் ஏர்போர்ட். ஃப்ளைட் டேக் ஆஃப், லேண்டிங்கு எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பைக்கில் இருந்ததால் இப்படி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ சூப்பரமான இடம் இது. லேண்டிங் ஆகிறது தான் வேறு லெவலில் இருக்கும். அதை தான் நானும் வெயிட் பண்ணுறேன். வந்ததுக்கு ஒரு லேண்டிங் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு வெயிட்டன்சி எவ்வளோ நேரத்தில் வருது பார்ப்போம். அந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட் லேண்டிங் ஆகப்போகுது, இது டேக் ஆஃப் ஆகப்போகுது.
நம்ம ராசியோ நம்ம தெரில, நமக்கு இங்க எதுவும் இந்த சைடு லேண்டிங் ஆகலை, எல்லாம் அந்த சைடு லேண்டிங் ஆகுது. சரி, வந்ததுக்கு அட்லீஸ்ட் நம்ம இதையாவது எடுப்போம். எப்பவுமே இந்த பீச் சைடு தான் லேண்டிங் ஆகும். பட் என்னன்னு தெரில, ஒரு இது கூட இன்னைக்கு நம்ம ராசியோ என்னமோ தெரில, ஃப்ளைட் லேண்டிங் ஆகுது. ரஷ்யன் ஃப்ளைட்டு இல்லை, டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகுது. ஆனால் என்ன, இங்கே வந்து பொறுமை வேணும். முதல்ல பொறுமை இருந்தால் நிறைய இடத்துல வரணும். ஃப்ளைட்டு ரஷ்யன் ஃப்ளைட்டு